ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மை எக்ஸாம் சேலஞ்ச். ஓகேங்களா, காவலர் தேர்வு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, எக்ஸாம் எப்போன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 25. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமாக படிச்சுன்னு இருப்பீங்க. ஸோ படிக்கலான்னு ஆரம்பிச்சிடணும், நல்லா படிங்க. ஸோ ரிவர்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக தாங்க கேட்பாங்க. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலே போதும் ஜஸ்ட். ஓகேங்களா, ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது, இதில் ஜஸ்ட் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்கள். இந்த டைம் கண்டிப்பாக உள்ளே போயே தேரணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போத்துலேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஓகேங்களா, இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் இல்லை என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து கீழே இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பயாலஜியில் நம்ம பார்க்க போகிறது வந்து செல். ஓகேங்களா, செல்லின் தற்கொலை பைகள் யாருன்னு கேட்டிங்கன்னா லைசோசோம்கள். செல்லின் தற்கொலை பைகள்னு கேட்டாங்கன்னா லைசோசோம். உட்கருவற்ற ரத்த செல் எதுன்னு கேட்டாங்கன்னா முதிர்ந்த சிவப்பணு. உட்கருவற்ற ரத்த செல் எதுவும் கேட்டோம்னா முதிர்ந்த சிவப்பணு. தாவர செல்லில் காணப்படாத செல் நுண்ணுறுப்பு எதுவும் கேட்டாங்கன்னா சென்டிரோசோம். நாங்கள் ஓகேவா, சென்டிரோசோம். ஓகேவா, தாவர செல்லில் காணப்படாத நுண்ணுறுப்பு எதுவும் கேட்டாங்கன்னா செல் நுண்ணுறுப்பு கேட்டோம்னா சென்டிரோசோம். இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பேர் கேட்டோம்னா யூட்ரிக்ளோரியா. யூட்ரிக்ளோரியா தான் யூ வடிவம் வரும். ஸோ பையும் வந்து யூ வடி வரும், ரெண்டுமே நீங்கள் சிங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இலையானது பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் கேட்டால் யூட்டிக்ளோரியா. தாவர இனப்பெருக்கம். ஓகேவா, நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா எப்ரனோ ஸ்போர்கள். ஓகேவா, நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா எப்ரனோ ஸ்போர்கள். இப்போ வந்து மனித உடற் செயலியல். ஓகேவா, ரத்தம் உறையும் மற்றும் ரத்த இழப்பை தடுப்பது யாரும் கேட்டாங்கன்னா த்ராம்போசைட்கள். ஓகேவா, த்ராம்போசைட்கள்னாங்க இதய துடிப்பு, ரத்தம், இதய துடிப்பு, இரத்த குழல் சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்துவது, அதை கட்டுப்படுத்துவது யாருன்னு கேட்டேன்னா முகுலம். ஓகேங்களா, ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் உள்ளதுன்னு கேட்டான்னா மீன். நல்லா எப்படி ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் உள்ளதுன்னு கேட்டேன்னா மீன். ரத்த சிவப்பணுக்கும் மற்றொரு பேர் கேட்டீங்கன்னா எரித்தோசைட். ஸோ ரத்தம் வந்து ரெட் கலர் இருக்கும், ஸோ நெருப்பு எரியும் போது ரெட்டாக அப்படி எரியுன்றதுனால ரெண்டுமே லிங்க் பண்ணிங்க, எரியுது. ஸோ ரத்தத்துக்கு மற்றொரு பேர் கேட்டோம்னா எரித்தோசைட்டு. அதே வந்து ரத்த வெள்ளையனுக்கு மற்றொரு பேர் கேட்டோம்னா லூக்கோசைட். ஓகேங்களா, ரத்த தட்டுக்கு மற்றொரு பேர் கேட்டோம்னா த்ராம்போசைட். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா, எந்த எலும்பு முறிவின் போது அதிக ரத்த கசிவு ஏற்படும் அப்படி கேட்டால் தொடை எலும்பு. ஓகேவா, நம்ம உடம்புல மிக நீளமான எலும்பு கேட்டோம்னா தொடை எலும்பு. ஸோ அது வாஞ்சி போச்சுன்னா அதிக ரத்த கசிவு ஏற்படும். கடத்தும் திசுவில் கிளாஸ் பிளாஸ்மா உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா 55%. அது ஒன்றுமே கிடையாதுங்க, மனித உடலில் உள்ள ரத்தத்தில் எவ்வளவு பர்சன்ட் பிளாஸ்மா உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா 55%. ரத்த தட்டை அணுக்கள் எதுக்கு உதவுகிறேன்னா ரத்த உறைதல். ஸோ அதை வந்து சொன்ன பார்த்து ரத்த தட்டை அணைகள் எதுக்கு உதவுன்னா வந்து ரத்தம் உறையுது. ஓகேங்களா, நம்மளுக்கு அடிப்பட்டையான ரத்தம் வந்துச்சுன்னா அது உறையுது பார்த்தீங்கன்னா அது உதவத்தில் வந்து ரத்த தட்டை அணுக்கள். மனித உடலில் உள்ள எலும்புகள் எண்ணிக்கைன்னு கேட்டால் 206. ஓகேங்களா, இதில் வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அடிக்கடி எல்லாருமே கேட்குற கொஸ்டின். இது எல்லாமே வந்து ரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஹர்வி. ஓகேவா, ரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஹர்வி. ரத்தத்தில் நோய்க்கிருமிகளை அழிக்கும் ஆற்றலை கொண்டது எதுவும் கேட்டோம்னா வெள்ளையணுக்கள். ஸோ பொதுவாகவே நம்மளுக்கு உடம்பு சேர்றது பட்சம் வந்து வெள்ளையணுக்கள் நம்ம உடம்புல கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ரத்த சிவப்பணுகள் உற்பத்தி ஆகும்னா கேட்டால் எலும்பு மஞ்சை. ஓகேவா, ரத்த சிவப்பணுகள் உற்பத்தி ஆகும்னா கேட்டாங்கன்னா எலும்பு மஞ்சை. ரத்தத்தில் உள்ள கெட்ட நீர் எதன் வழியாக வெளியேறும், தோல். ஓகேங்களா, தோல், அதை வேர்வை வந்து பார்த்தீங்களா அந்த வழியாக தான் வேர்வை தான் வந்து இதில் வந்து கெட்ட தண்ணியில் வெளியேறுது, தோல். ஓகேங்களா, ரத்த சிவப்பாக இருக்க காரணம் கேட்டால் ஹீமோக்ளோபின் உள்ளது. ரத்தம் சிவப்பாக இருக்க காரணம் கேட்டால் ஹீமோக்ளோபின் உள்ளது. சுற்றுப்புறம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலநாங்க. ஓகே, சூழ்நில நாங்க உலக சுற்றுச்சூழல் தினம் கேட்டால் June 5, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே வந்து மகளிர் அதை உலக பெண்கள் தினம் கேட்டோம்னா March 8, அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, சிப்கோ இயக்கம் எதை பாதுகாக்க துவக்கப்பட்டதுன்னு கேட்டோம்னா மரங்களை. ஓகேவா, உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. வேம்பில் இருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எதுன்னு கேட்டோம்னா ஆசாஸ்ட்ரிக்டன். ஓகேங்களா, ஆசாஸ்ட்ரிக்டன் தான் கசப்பாக இருக்கும் ஆ அப்படின்ற மாதிரி ஆபிச்சிங்களா. ஆ கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும் கேட்டோம்னா செம்மண் கலந்த வண்டல் மண். ஸோ நெல் வரலாறு ஏற்ற மண் கேட்டோம்னா வண்டல் மண் ஞாபகம் வச்சுங்க. நெல் வந்து ஒரு வெப்பமண்டல பயிர், இதெல்லாமே நல்லா வச்சுங்க. மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா வெர்மி கல்ச்சர். ஓகேவா, மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டோம்னா வெர்மி கல்ச்சர். உயிரி உரம் என அழைக்கப்படுவது ஆசோஸ் பைரிலம். ஆசோஸ் பைரிலம் உயிரி உரம் என அழைக்கப்படுதுன்னு கேட்டோம்னா ஆசோஸ் பைரிலம். நல்லா போச்சுங்க, உயிரி உரம் என அழைக்கப்படுவதுன்னு கேட்டோம்னா ஆசோஸ் பைரிலம். உலகின் மிகப்பெரிய மரம் கேட்டோம்னா செக்கோயா. உலகின் மிகப்பெரிய மரம் கேட்டோம்னா செக்கோயா. பசுமையில்லா விளைவு அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் காரணமான
புவி பரப்பின் வெப்பநிலை கூடுகிறது, அது அதிகரிச்சுனே போகன்றாங்க. சாண எரிவாயுவில் அதிக உள்ள வாயு எதுன்னு கேட்டோம்னா மீத்தேன், CH4 அதோட வாய்ப்பாடு. ஓகேங்களா. நோய்களும் அதன் விளைவுகளும், புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் கேட்டோம்னா மராசுமஸ். ஓகேவா, மராசுமஸ்னா வந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஒல்லியாக மூஞ்சி கைகளில் ரொம்ப ஒல்லியாக வயிறில் ஒட்டின்னு இருக்கும். அதே வந்து குவாஷியக்கர் நாங்கள் குவாஷியக்கர் வந்து எப்படி இருக்குன்னா வந்து குழந்தைல குண்டு குண்டாக இருக்கும், கைகளில் வீங்கி காணப்படும். ஓகேவா. எலியின் சிறுநீரால் பரவும் நோய் எதுவும் கேட்டேன்னா லெப்ரடோஸ் பைரோசிஸ் நாங்கள் லெப்டோஸ் பைரோசிஸ். எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் ஹெச்ஐவி வைரஸை கண்டுபிடித்தவர் ராபர்ட் கோலே, லூயி பாஸ்டர். ஓகேவா, ரெண்டு பேர் வரும். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டின் அங்கே கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கொடுத்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணும். பெரும்பாலும் வந்து ராபர்ட் கோலே ஒன்றி தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரவும் தன்மையற்ற நோய்னு கேட்டாங்கன்னா இதய நோய், கரோனரி இதய நோய். உடல் பருமன், ஒபேசிட்டி ஏற்பட காரணம் கேட்டாங்கன்னா அடிப்போஸ் திசு. எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் கேட்டாங்கன்னா ஹெச்ஐவி. எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் கேட்டாங்கன்னா ஹெச்ஐவி. எய்ட்ஸ் நோயை கண்டறியும் உதவும் இதுன்னு கேட்டாங்கன்னா எலைசா. எய்ட்ஸ் நோயை கண்டறிய உதவும் இதுன்னு கேட்டாங்கன்னா எலைசா. அதே வந்து எய்ட்ஸ் நோய் உறுதிப்படுத்துன்னு கேட்டாங்கன்னா வெஸ்டர்ன் பிளாக். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எந்த வைட்டமின் குறைபாடு காரணமாக மாலை நோய் ஏற்படுகின்றன வைட்டமின் ஏ. கால்நடைகளில் ஆடுகளில் உண்டாகும் நோய் எது கேட்டாங்கன்னா அந்த்ராக்சைட்ஸ். இன்த்ராக்சிஸ்னாங்க. புற்றுநோய் பற்றி அறியும் பிரிவியல் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா அங்காலஜி. புற்றுநோயை பற்றி அறியும் பிரிவின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா அங்காலஜி. எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும்னு கேட்டாங்கன்னா எய்ட்ஸ். ஓகேங்களா, எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும் கேட்டாங்கன்னா எய்ட்ஸ். நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் வருது. தைராக்சின் குறைவால் ஏற்படும் நோய் எதுவும் கேட்டாங்கன்னா காய்டர். அதாவது தைராக்சின் குறைவால் ஏற்படும் நோய் கேட்டாங்கன்னா காய்டர். இதில் வந்து முன்கழுத்து காய்டர், பின்கழுத்து காய்டர்ன்னு சொல்லிட்டு நிறைய வரும், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா. எய்ட்ஸ் நோய் உறுதிப்படுத்தும் சோதனை இருக்குன்னா வெஸ்டர்ன் பிளாட். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதாவது வந்து. ஓகேங்களா. ஏலியின் சிறுநீரல் பரவும் நோய்னு கேட்டோம்னா லெப்டோஸ் பைரோசிஸ். வைட்டமின் இ பற்றாக்குறை உருவாகும் நோய்னு கேட்டோம்னா மலட்டுத்தன்மை. ரத்த புற்றுநோய் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா லுக்கீமியா. சிறுநீரக புரை தடுப்பானாக பயன்படுவதுன்னு கேட்டோம்னா யூட்ரோட்ரோபின். உணவில் வைட்டமின் B1 பற்றாக்குறைவின் ஆல் ஏற்படும் நோய் என்னன்னு கேட்டால் பெரிபெரி. மலேரியாவை பரப்புவதுன்னு கேட்டால் பெண் அனாமிலஸ் கொசு. ஞாபகம் வச்சுங்க, பெண் அனாமிலஸ் கொசு. மலேரியாவை ஏற்படுத்தும் கொசுன்னு கேட்டால் பெண் அனாமிலஸ் கொசுன்னு. ஓகேவா. தாவர ரோகம், தாவரத்தின் பச்சையத்தில் உலோகம் கேட்டால் மெக்னீஷியம். இது வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொசுங்க, நல்லா பார்த்துக்குங்க. பூச்சி உண்ணும் தாவரம் கேட்டால்னா நெப்பந்திஸ். ஒரு சராசரி மனிதன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கின்றான்னு கேட்டால் 16 to 20 முறை. எங்கள் ஆன்சர் இல்லை, நான் சொல்லிடுறேன். 16 to 20 முறை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. ஒளி சேர்க்கையின் போது தாவரம் எடுத்துக்கொள்ளும் வாயுன்னு கேட்டோன்னா கார்பன் டை ஆக்சைடு. அதே வெளியிடும் வாயுன்னு கேட்டோம்னா ஆக்சிஜன். ஸோ அதனால தான் வந்து மரத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், நல்லா மூச்சுடும், நல்லா தூக்கமும் வருவாங்கலாம். கனிப்பழுத்தல் செயலுக்கு அதான் பழப்பழக்க இது காரணம் கேட்டாங்கன்னா எத்திலின். நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்து கேட்டோம்னா பேயோஷ். ஓகேங்களா. ஒளி சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயுன்னு கேட்டோம்னா ஆக்சிஜன். தன்மை நோய் வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுத்தா எந்த வைட்டமின் இயால் ஏற்படும் நோய் என்னன்னு கேட்டோம்னா மலட்டுத்தன்மை. உலகிலேயே மிகப்பெரிய உயிரினம் கேட்டால் நீலத்திமிங்கலம். உலகிலேயே மிகப்பெரிய உயிரினம் கேட்டால் நீலத்திமிங்கலம். ஓகேங்களா. நோய்களை சரி செய்ய அல்லது நோய்களை சரி செய்யும் முறையும் அதனை தடுக்கும் முறைகளும் பிசிஜி. தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய்ன்னு கேட்டால் காசு. அதை பிசிஜி வந்து பேச்சுலர்ஸ் கால்மெட்டிக் கியூரின். ஓகேங்களா. அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறைக்கு பாலிபேஜியா. எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் கேட்டாங்கன்னா ஹெச்ஐவி. மஞ்சக்காமல் நோயை குணப்படுத்தும் பயன்படும் தாவரம் கேட்டாங்கன்னா கீழாநெல்லி. விலங்குகள் மீனில் அதிகமாக உள்ள ஊட்டச்சத்து புரதம். அது மீனில் வந்து அதிகமாக எதுனா புரதம் தான் இருக்கும். கரப்பான் பூச்சிக்கு எத்தனை இருதய அறைகள் உள்ள கேட்டால் 13. கரப்பான் பூச்சியோட ரத்தம் கேட்டாங்கன்னா வெள்ளை நிறம். ஓகேவா. காரியல் திராவியலிஸ் என்பது ஒரு வகையான முதலை. டியூபெக்டமி என்னும் அறுவை சிகிச்சை எதற்காக செயல்படுகிறாங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டிற்காக. ஓகேவா, நல்லா முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. மரபியல் மனிதர்களின் மச்சம் உண்டாதல் எதன் திடீர் மாற்றத்தை உதவுகிறேன்னு கேட்டோம்னா உடல் திடீர் மாற்றம். டிஎன்ஏயின் இரட்டை சுருள் மாதிரியை கண்டுபிடித்தவர்கள்னா கிரேக் வாட்சன் மற்றும் விலங்கிச்சுன்றாங்க. டிஎன்ஏவில் உள்ள ஆனால் ஆர்என்ஏவில் இல்லை தயாமின். டிஎன்ஏவில் இருக்கும் ஆனால் ஆர்என்ஏவில் இருக்கிறது வந்து தயாமின். ஓகேவா. எல்லோரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ரத்த வகை கேட்டோம்னா ஏபி. ஓகேங்களா. ஏபி எல்லா இதை யார் ரத்தத்தான் வாங்கிக்கலாம், ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் எதாக இருந்தாலும் அந்த ரத்தம் எதுவும் ஏபி தான் வந்து. பாரம்பரிய பண்புகளை கடத்தும் மரபு பொருள் கேட்டோம்னா நியூக்ளிக் அமிலம்.
உலகின் முதலே சோதனை குழாய் குழந்தைன்னு கேட்டாங்கன்னா லூயி ஜான் பிரவுன், அது லூயி ஜான் பிரவுன். ஓகேங்களா, நுண்ணுயிரியல் தொழிற்சாலைகளில் புரதம் உற்பத்தி செய்வதற்கு பெருமளவில் பயன்படும் நுண்ணுயிர் எதுன்னு கேட்டாங்கன்னா பேசிலஸ் சாப்டிசிலிஸ்னாங்க. ஓகேங்களா, பேசிலஸ் சாப்டிசிலிஸ். ரைனோ வைரஸ்கள்னால் ஏற்படும் போது அதுன்னு கேட்டாங்கன்னா தடுமன், அதை தடுமன்னா அது ஒரு பரதாமரை மாதிரி வரும். ஓகேங்களா, அதை வந்து ரைனோ வைரஸ்னாங்க. ஓகேவா, ஜேசி போஸ் என்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானி. ஓகேங்களா, அவர் வந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அது மிக அதிக நீர் தேவையுடைய பயிர் எது கேட்டாங்கன்னா நெல், அது வந்து ஒரு வெப்பமண்டல பயிர். ஓகேவா, ஆர்னிதாலஜி என்பது பறவைகளை பற்றி படிப்பது. ஓகேங்களா, ஆர்னிதாலஜி என்பது பறவைகளை பற்றி படிப்பது. ஓகேங்களா, எக்ஸாம் இருக்கிறதுக்கு ஒன்று ஒரே மாதம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஒரு மாதம் நல்லா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஃப்யூச்சர் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே சில வந்து போலீஸ் வேலை தான் என் கனவு அப்படின்னு இருப்பீங்க. ஏன்னா இப்போ மொத்தம் 4.5 லட்சம் பேர் போடுறாங்க, வெறும் 8,888 வேகன்சிக்கு. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எக்ஸாமில் மெரிட்டில் பாஸ் பண்ணுறதா இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடிக்கு உங்களுக்கு வந்துனே இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.